பயன் நல்ல பையதா, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு தானே. எல்லா கோட்டா ஒன்றும் கவலைப்படாத, நம்ம டீம் ஜெயிச்சிடும்ல. பையோ, டீம் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? இந்த பையன் அவுட்டாக திறக்க மாட்டேங்க. 16 ஓவர் ஃபீல்டிங் இருக்கு, நான் எப்போ பேட்டிங் பண்ணேன்? பையன் எடுத்தானா கதைய? உன்னை மாதிரி 4 பேர் வேணும்ல, ஊர் உருப்பிட்டோம். இல்லை ஏ இளங்கோ, இதான் உனக்கு லாஸ்ட் ஓவரு. ஏ கேப்டன், இந்த ஓவரோட இந்த பையன் டிக்ளேர் பார்த்துக்கோ. ஏ நண்டு வந்து குடு. அல நண்டு குண்டுனா வாயை குளிச்சிரு. ஆளும் மண்டையும் பாரு, ஊமை வரைக்கும் நீ என்ன குமைக்கியோ? உன்ட்ட வாய குடுத்தா உடம்பு பின்னா போயிரும். தெரியாம சொல்லிட்டேன், மந்த குடு. பந்தெல்லாம் குடுக்க முடியாது, போல. இப்படிதான் போற வர ஆள் மேல அடிப்பீளோ? ஏ நானும் அடிச்சேன், அதை அடிச்சுட்டு போய் காலு. அப்ப நீ என்ன அடிச்சவன வந்து வாங்கிட சொல்லு. ஏ அப்பா சாமி, இவாட்ட வாய் கொடுக்க முடியாது, நீயே வந்து வாங்குவா. எதுக்கு வம் பண்ணிட்டு இருக்க? வந்து கொடுக்க மாட்டியா? ஆள் மேல அடிச்சா அப்படிதான் பண்ணுவோம். வேணும்லாம் அடிக்கல, தெரியாம பட்டுருச்சு, குடு. ஓஹோ, அப்ப வேணும் வேற அடிப்பியோ? நீங்க பிங்காடெல்லாம் பந்து போட்டு விளையாடிட்டு என் தண்ணியெல்லாம் இருக்கா போச்சு, அதே அடிச்சு கொடுப்பா. வம்பு பண்ணாத, பந்து கொடுத்து விடு. அப்ப நீ வந்து என் குடத்தை அடிச்சு கொடு. யாரா இருந்தாலும் சரி, தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு பந்தை வாங்கிட்டு போங்க. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓரமா போய் விளையாடணும். எடுத்துக்கோ போ. என்னமா சார், நகைய வைக்க சொன்னது நானு. நகைக்காரி வந்து கேட்க நீங்க தர மாட்டீங்க, நான் அவள மாதிரி கையெழுத்து போட்டுருவேன். கையெழுத்து? ஏமா என்ன பார்த்தா என்ன கேடப்பயமாய் தெரியுதா? போமா, போய் மாரியம்மாள் வர சொல்லுமா. போ. இன்னைக்கு நான் பண்ணி மாரியம்மானு வார்த்தையா என்ன? வீட்லயே கொடுத்துருந்தா நானே கெட்டுப்போம்ல. ஏஆர்சியில் உளுந்து போட்டிருந்தேன், அவன் பணம் கொடுத்தேன், அப்படியே வந்தாச்சு. என்ன விலைக்கு போகுது? 25-30 போலியை பொறுத்து போகுது. அப்படி நல்ல விலைக்கில் போகுது? எங்கத்த நல்ல விலை, ஒன்றும் மிச்சமும் இல்லை. மருந்துக்கு விதைக்குமே காங்க மாட்டேங்க. என்ன செய்ய, சம்சாரிய பழப்பு அப்படித்தானே இருக்கு. தாரோ என்னடா என்கிட்ட கொடுக்க? பாத்தீரா, பழக்க தோசையில் கை வந்துருச்சு. பெத்த பிள்ளைக்கு செய்யறதை விட ஒளிஞ்சி ஒளிஞ்சி செய்ய வேண்டியிருக்கு. இது மட்டும் கொம்பையாவுக்கு தெரிஞ்சது, ஆட்டமா ஆடி இருக்கான். ஏ கொம்பையா, ஏப்பா ஏய்!
என்னப்பா என்னங்க? வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கு, என்னன்னு பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருக்க. வீட்டில் எல்லாம் விழுந்த எனக்குன்னா என்னப்பா இப்படி பேசுத? உன் குடும்பத்தில் மொத பொன்னடி வாரிசு சமைச்சு உட்காந்துருக்கு, செய்யற முறையை செஞ்சு விட்டு போ. ஏன் குடும்பமா, எந்த காட்டு வேவலுக்கு நான் ஏன் முறை செய்யணும்? அப்படிலாம் பேசாதப்பா, தாய்மாமன் தான் முறை செய்யணும். வா வந்து திருநீர் பூசி விட்டு போ. என்ன இருந்தாலும் அவ உடப்பிறந்தா இல்ல? யாரைய உடப்பிறந்தவ? இவளா? இந்த சிரிக்கி பிள்ளைங்க நல்லா இருந்தானா நாசமா போனா எனக்குண்ணா அநாத பெய பிள்ளைங்க. தன மாப்ள உங்ககிட்ட ஒண்ணு கேட்க சொன்னாப்ல, இங்க புளியங்குடியில ஒரு மளிகை கடை பாத்திருக்காப்லயா, ஆட்டோ ஒரு 80,000 ரூபாய்க்கு போகுமா, மிச்சம் கண்டு காணதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பியாம், ஒரு 5-6 மாசத்துல திருப்பி கொடுத்துறாப்லையா? எப்படி இதுக்கு முன்னாடி வாங்கினா திருப்பி கொடுத்தாரு அந்த மாதிரியா? எப்பா நினைக்காதப்பா, அவர் காது இதுல விழுந்துற போகுது. ஆமா ஆமா, கேட்டுட்டு ரோசங்க சார் நான் வந்துற போகுது. என்னப்பா இது, தொழில் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஊர்ல 100,000 பேர் தொழில் பார்க்க, வியாபாரம் பண்ணணும். இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆட்டோ ஓடாது, வியாபாரம் ஓடாது, நட்டத்துல போயிடும். எத்தனை இடத்துல சேர்த்து விட்டேன், எந்த விலையாச்சும் ஒழுங்கா பார்த்துருப்பானா? என்னடா செய்யுது, பொட்டப்பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாவணும். இந்த ஒரு மட்டும் கொடுத்து விடு, நல்லா இருந்துட்டு போட்டோம். வேற என்ன செய்ய, கொடுத்துலக தான் வந்துருக்கு, எல்லாம் என் நேரம். அதெல்லாம் இல்லைப்பா, இனிமேல் ஒழுங்கா இருப்பாப்ல, நீ வேணா பாரு. எதையோ அந்த குடல் கறி ஆயிடுச்சியலோ, ஓ சீக்கிரம் எடுத்துக்காங்க, சாட்டு முடிக்க வரேன். தெரியாம சொல்லி மன்னிச்சுக்கோ, டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம், ஏறி உள்ள வா. என்னது டிக்கெட் எடுக்க வேணாமா? ஊசியில வரதுக்கு நான் பிச்சை காரியல. இந்தா வேற யாரப்பா டிக்கெட், அண்ணாச்சி டிக்கெட் வாங்கிட்டீங்களா? என்ன ஹிந்தி? ஏன் எதுக்கு பொம்பளையா சீட்ல உட்காந்துருக்க ஹிந்தி? ஆமா கண்டக்டர்ட்ட முடிஞ்சு இப்ப என் கிட்ட வா, சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏய் சொல்லுதம்ல ஹிந்தி, இல்லனா இதெடு நான் உட்காரணும். அது கீழே வைக்க கூடாதுல, உடைஞ்சிரும். சரி அப்ப மடியில வச்சுக்கோ. அது வெயிட் கூட சமக்கலாம் முடியாது. பரவாயில்ல நான் வச்சுக்கிடுவேன், ஏடு. ஆம்பளை பையன் என்னால சமக்க முடியலங்க, நீ சமப்பாங்க, பேசாம போயிரு, எரிச்சல கலப்பாத. ஏன் ஆம்பளையால சமக்க முடியலன்னா எங்களால சமக்க முடியாதா? இதோட பெரிய வீட்டெல்லாம் நாங்க சமப்போம் தெரியுமா? ஏய் வயசு தகுந்த மாதிரியா பேசுத, பொட்ட புள்ள ஒழுங்கா பத்தனாப்புல இருக்க வேண்டாமா? பொத்தனாப்புல இருந்தா என்ன ஆக போகுது? நீ என்ன என்ன கல்யாணம் கட்ட போற? எனக்கு என்ன, நீ சொன்னா ஒரு சொல்ல கேட்க மாட்டேன், நல்லா செம. ஏய் கொண்டாத, சொன்ன ஒரு சொல்ல கேக்குதல், எப்ப பாரு இடிசனி தான பண்ணி. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு வலிக்கல, நானே வச்சு. ஏய் கொண்டாத, உனக்கு வலிச்சானா வழிகாட்டி எனக்கு என்ன, மோட்டர் கீழே கீழே விழுந்துச்சுன்னா வம்பா போயிடும், தாத்தா ஏன் தோலை உடிச்சிடும்.
போற்றி, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவுருவும் புணர்ப்பாய் போற்றி, போகமும் திருவுருவும் புணர்ப்பாய் போற்றி, நந்தா விளக்கே நாயகி போற்றி, நந்தா விளக்கே நாயகி போற்றி. சரண்யா, மகேஸ்வரி, எலங்கோ, எனக்கு இப்பதான் நல்ல நல்லா அதுக்குள்ள வந்து நிக்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிடுவீங்களோ? வரவரா நல்ல கோலத்து போய் தெரியுது. நீ எவ்வளவு வாக இருந்தா கோயில வச்சு பேர் எழுதி கொடுத்துருப்ப, யாராவது பாப்பாங்கன்னு பயமே இல்லையா உனக்கு? ஏய் நண்டு, ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லைண்ணா. எது சரியில்லை? நேற்று நீ எதுக்கு அப்படி எழுதி கொடுத்த? அது ஏன் தட்டு? நான் என்ன வேணாலும் எழுதி கொடுப்பேன். என் பேர் எதுக்கு எழுதி கொடுத்த? எனக்கு பிடிச்சது எழுதி கொடுத்தேன். ஏய் இதெல்லாம் நல்லா இல்லை பாத்துக்க. நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டு அதாவது செய்ய போய் பிறகு பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். யார் விளையாட்டுக்கு எழுதி கொடுத்தா? நான் நெசமா தான் எழுதுனேன். ஏய் நின்ன லூசா, இடி சண்டி தான் பண்ணிட்டு சொல்லதை ஒழுங்கா கேளுண்ணே. நான் சொல்லதான் நீ கேளு. எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, நான் உன்னையே லவ் பண்ணுவேன், அதை உன் பேர் எழுதி கொடுத்தேன், சரியா? இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு லவ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நிறைய வேலை கிடக்கு. நீ பாட்டு பிரச்சனை எழுதி விடுற. சிங்கப்பூர் மலேசியால நிறைய வாய்ப்பு இருக்கு, அனுப்பி விட்டுருவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமையா. அவன் மட்டும் அப்படி நம்பிட்டா போதும், நமக்கு வேற என்ன ஒன்று சொல்லுங்க. ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், ஏற்பாடு பண்ணிடலாம். ஏப்பா 2 லட்சம் ஆமா. அப்போ நான் கிளம்பட்டுமா? வரமாம்மா வரம்யா. இதை கொண்டு போய் பீரோல வையி, நாளைக்கு ஆசாரியை பார்க்க போகணும். சரி. ஆசாரி கிட்ட என்ன சொல்லி? சின்ன பிள்ளை வேறங்கத்தோட்ட சுத்திட்டு கிடக்கு, மூணுத்துக்கு முறி. ஆ நான் இடம் போகிற சங்கடமா இருக்கும்ல, அதான் ஒரு சங்கிலி பண்ணலாம்னு இருக்கேன். ஏ சாயங்காலம் எங்கேயும் போயிடுதப்பா, கடலுக்கு உப்பு வச்சு விட்டுறேன்னா.
ஏயா என்னத்தை தேடுதிய? முடிஞ்சு வச்சிருந்தேன், எங்கன விழுந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு வேற சோலி இல்லை. எங்கனையாச்சும் ஆயத்துட்டு இங்கனை வந்து தேடுவிய. வீட்டில் தான் வேற டப்பா இருக்குல்ல, சாயங்காலம் போய் எடுத்துக்கலாம்ல. அது வரைக்கும் பொடி படாமல் இருக்க முடியுமா? இந்த பையன் எங்கே போனா? ஏ இளங்கோ, என்னது தோ? ஏ, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடியா? என்னையா இவ்வளோ தூரம் அலைய சொல்லுதிய? சைக்கிள் இருக்குல்ல, போப்பா ஒரு எட்டில் போயிட்டு வந்துரு. போ, மேல் செல்ஃபில் பவுடர் டப்பா பக்கத்தில் இருக்கேன், எடுத்துட்டு ஓடி வந்துரு. என்ன செய்ய சொல்லு, அதான் சும்மா கொஞ்ச நாளைக்கு மாத்தி வைக்கலாம். சரியா தான் இருக்கு, நாளைக்கு லீவு, திங்கெழமை வாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு, பார்த்து பண்ணி விட்டுருவோம். ஆ வாங்க. ஏய், அப்படி செஞ்சீங்க கேட்கமுல, பதில் சொல்லுங்க. என்னாச்சு, நீங்க வீட்டுல வந்து அதட்டுறீங்க? என்ன செஞ்சா மாமா, கேட்கமுல சொல்லுங்க. இருக்க வீடு வயக்கடலாம் சிரிக்கு பேர் எழுதி வைக்க போறோம். சத்தியம் பண்ணல. படிக்க வைக்கிறாரு என்னதுதா? வர வர உன் போக்கே சரியில்லையப்பா. என்னாச்சு தாத்தா? முடிஞ்ச உடனே கிழக்க தான் ஓடுதேன். குளிக்க வைக்க கிணறு இங்கே இருக்கு, வீடு மேக்கக்கு. கிழக்க என்ன சொல்லிடல உனக்கு? நம்ம பரமசிவன் மாமா இருக்கான்ல முத்துக்குமார்,
34 வயசுல தான் கல்யாணம் முடித்தான். உங்கள் மாமா 32 முடித்தான். உனக்கு என்ன வயசாகுது? எஸ்எல்சிக்கு 10 5 15, ப்ளஸ் டூ 2 வருஷம் 17, பாலிடெக்னிக் 3 வருஷம் 20 வயசு ஆகுது. இன்னும் காலம் கிடக்கா இல்லையாப்பா. உனக்குன்னு என்ன இருக்கு சொல்லு. குடியிருக்க ஒரு வீடாச்சும் இருக்கா? இன்னும் படிப்பே முடியல. அது முடித்து ஒரு வேலை சொல்லிக்கு போகணும். இளையவா ஒருத்தர் இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். ஒரு லாப நட்டம் பார்க்கணும். ஒரு வீடு வாசம் கட்டணும். பிறகு தான் பொண்ணு கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லது விளங்குதாப்பா? இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏதாவது நாச்சுன்னு வச்சுக்கோங்க, பிறகு உங்களை இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டான். என் உடம்புல தெம்பு இருக்க வைக்கும் உன்னை கை தூக்கி விட்டுலாம்னு பார்க்க. ஆனால் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்கள் ஆத்தா எந்த நேரத்தில் போகிறதுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதை பாடுபட்டு இருக்க. உன்னை வச்சு தான் அவளுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நம்பிட்டுருக்க. அதை சதைச்சிடாதையா, சதைச்சிடாத. அவங்களே கூப்பிடுதாங்கல்ல, வேற என்ன போக வேண்டியதானே? காப்பி அவளுக்கு மட்டும் தானே, எங்களுக்கெல்லாம் இல்லையா? சிரிக்கல, வாய மூடிட்டு போ. இல்ல பொட்ட பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். கரே உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இதுல எனக்கு ஆகாத இந்த சோழி எல்லாம் வச்சுக்கிட்டாதே. ஒரு வாட்டி சொன்னா விளங்காத உனக்கு? அதுக்குள்ள ஆம்பளுக்கு அழகுதியா நீ? உனக்கு கடைசியா சொல்லுதேன், இதே மாதிரி இன்னொரு தடவை சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச பாப்போம்.
நர்வஸாக இருக்கீங்க? இல்லை சார், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அதான் வாழ்க்கையில் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? உன்னோட ஆம்பிஷன் என்னப்பா? அது வந்து சார், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். இது காமனாக எல்லாருக்கும் உள்ளதானப்பா. இதை விட வாழ்க்கையில் பெருசாக எதுவும் சாதிக்கணும்னு தோணலையா சார்? நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். எனக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா தான் எங்களை வளர்த்தாரு. நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுவே ஒரு பெரிய ஆம்பிஷன் சார். ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா, ஏன் அழுவுத? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாத்தா. எந்திர அழுவலாம் காலப்பாரு. அவன் வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவான். நீ அழுவுத, தை கூட்டு போய் சோத்த போடு. தாத்தா பேரன படிக்க வச்சு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவானே, அவனுக்கு என்ன அவசரம்? கடவுள் புண்ணியத்தில் வேலைக்கு போய் அவன் காலில் நின்றுட்டா போதும். வரவன் அவன் இஷ்டம், யாரை கட்டிட்டு போனா என்ன, நமக்கு என்ன சொல்லு. ஆமா வாங்க. என்னமாமா, எனக்கு ஃபோன் எதுவும் வந்துச்சா? ஆமா, உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. பேர் தான் என்னன்னு மறந்து போச்சு. மகேஷா? ஆ, மகேஷ் மகேஷ். மறுபடியும் கூப்பிடுவாப்ல. பிறகு எப்போ வேலைக்கு போனோம்? இன்னொரு செமஸ்டர் இருக்குமாமா, அது முடிச்ச பிறகுதான். என்ன கிளம்பிட்ட? கொஞ்ச நாள் கோட்டி குடிச்ச மாதிரி அலைதான். ஒரு சங்கிலி முகுதி கூட போட மாட்டேங்கா. திடீர்னு வேதத்து பின்னாடி அலைதா. பூதங்கீத அடிச்சிருச்சோ என்னமோ. படிச்சது வேத பள்ளி கூடம்ல, அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். என்னமோ சொல்லுதிய போங்க. இப்படியே போனா வேதக்கார மாப்பிள்ளைக்கு நான் எங்க தெரியாதா? நான் தான் சொல்லுதம்ல, எனக்கு இந்த லெவலாக ஆகாது விட்டுருன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டு. இந்த மூஞ்சி அப்படி வைக்காத, மனுஷனுக்கு கோட்டி வருது. பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக படி, கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும். என்னது மறந்துடுமா?
இங்க பாரு, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை, என்னை விட்டு ஓடுத. சரி போ, ஆனா என்னைய பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, அது நல்லா இருக்காது. உன்னை பிடிக்கும்னு யாரு சொன்னது? ஏதோ கூட பிடிச்ச போல சின்ன பிள்ளையில இருந்து தெரியுமேனு வந்து பேசிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு உன் மேல லவ் எல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கதம் என்கிட்ட விடாத, கொன்றுவேன். என் கண்ணை பத்தி சொல்லு, என்ன பிடிக்கலன்னு. பத்து வயசுல இருந்து உங்களை பொத்தி பொத்தி வச்சிருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நான் யார் மேலாம் ரொம்ப பிரிய வைக்கணும்? அவங்க எல்லாரும் என்னை விட்டு போறாங்க. முதல்ல எங்க அப்பா, இப்ப நீயும் போற. ஆனா உன்னை மறந்துட்டே இருப்பேன். இன்னொரு பையில கட்டிட்டு வாழ்வனும் நினைக்காது. வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் நினைப்போட தான் சார். சாமி